ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் கேட்கும் என் அன்பான உள்ளங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். கிருஷ்ண பக்தர்களே, இன்றைய கதையின் மூலம் ஸ்ரீ ராமனின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ராவணனின் மனைவியான மண்டோதரி சீதையை விட்டுவிடும்படி ராவணனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்கிறாள். சீதையை தங்கள் நாயகியாக்கிக் கொள்வது கருத்தானால் தங்களுடைய மாய சக்தியால் ராமனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த சீதையை தாங்கள் ஏன் ஏமாற்றிவிடக் கூடாது என்று மண்டோதரி தன் கணவனான ராவணனை கேட்டாள். அதற்கு ராவணன் கோபமாக, மண்டோதரியே, ராமணனை நினைத்த மாத்திரத்தில் எனக்கு சொல்ல ஒண்ணாத ஆனந்தமும் இன்பமும் உண்டாகின்றன. பரமபதமான சொர்க்கமும் கூட வெறுப்பாகிவிடும் போல தோன்றுகிறது. அப்படி இருக்க அவனுடைய திவ்ய ரூபத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு தீய எண்ணங்களில் எப்படி என் மனம் செல்லும் என்று பதில் சொன்னான். ராவணனை தடுத்து நிறுத்தும் மண்டோதரி கூறிய பாடல். ஏர்த்தருமேழூழ கேத்த எவ்வொரு உந்தன்னுருவாய் ஆர்கழி சூழ்த்தென்னிழங்கை யழகமர்வண்டோதரிக்கு பேரருளின் பமழித்த பெருந்துரை மேய பிரானனை சீரியவாயார்குயிலே தின்பாண்டி நாடனை கூவுவாய். குயில் பத்து திருவாசகம். பொருள்: கடல் சூழ்ந்த அழகிய இலங்கையில் வண்டோதரிக்கு எழுச்சியை விளைவிக்கும் ஏழுழக்கத்தவர்களும் போற்ற காணப்பெறும் எல்லா வடிவங்களும் தன் வடிவேயாய் பூந்து பேரருளால் பேரின்பத்தை அளித்த பெருந்துரை கண் விரும்பி எழுந்தருளியுள்ள பெருமானை தென்பாண்டி நாட்டானை உனது புகழமைந்த வாயால் வரக்கூவாயாக குயிலே என்று வாரு. ஆதாரம் பக்கம் 748, திருவாசகம், திருவாவடுதுறை, ஆதீனம், 1964. ராமநாமத்தை மூன்று முறை ஆழ்ந்த பக்தியுடன் ஜபித்தால் அவர்களுக்கு அனைத்து விடி மோட்சமும் உண்டு. சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? எல்லா வார்த்தைகளையும் விட ராமநாம ஜபம்தான் மிகவும் இனிமையானது. அவர் பெயரை சொல்வது விஷ்ணுவின் 1000 பெயர்களை சொல்வதற்கு சமம் என்று கூறுகிறார். ராமநாமம் தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மூல மந்திரம் என்று கம்பனால் புகழப்படுகிறது. இந்த நாமத்தை ஜபிப்பவரால் உடலில் மின்சாரம் சக்தி பாய்ந்து இன்பத்தை கொடுக்கும். ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே தீ ராம ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.